தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது மேலும் விருத்தியடைந்து எதிர்வரும் நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு வடக்கு மேற்கு திசையில் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி தொடக்கம் நான்காம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கரமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே அறுவடை செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் மழையை எதிர்கொள்வதற்கான போதுமான தயார்படுத்தலுடன் அறுவடையை மேற்கொள்வது சிறந்தது அத்துடன் முல்லைத்தீவு கிளர்ச்சி மன்னார் மற்றும் பவுனியா மாவட்ட விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை உலர வைக்கும் செயற்பாட்டினை இக்காலத்தில் தவிர்ப்பது சிறந்தது அல்லது மலையிலிருந்து நெல்லை பாதுகாக்கும் ஏற்பாடுகளோடு உலர வைப்பது சிறந்தது என்றவாறாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது